ஒரு நாலு இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1932 வந்த மங்கி பி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்தது. அந்த வைரஸ் திருப்பியும் வந்து இப்போ சைனாவில் வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து இறந்துருக்காரு. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து நோரோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து புதுசாக கிளம்பியிருக்கு. இது எதனால் இந்த வைரஸ் வந்து எப்படி கிளம்புது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒழுங்காக சுத்தப்படுத்தப்படாமல் வரக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து இந்த வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாண்டில் வந்து இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் பலி எண்ணிக்கை இல்லைனாலும் இதுக்கு இனிமேல் பார்க்கலாம், அப்டேட்ஸ் வரும், கண்டிப்பாக அப்டேட்ஸ் வரும், பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸ், அதை பற்றி மெயினாக பேசினேன். ஒலிம்பிக்ஸ் வந்து இப்போ வைக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஒலிம்பிக் வச்சிங்கன்னா தங்கத்தை வந்து கொரோனா தான் வெல்லும் அப்படின்னு, தங்கப்பதக்கத்தை வந்து கொரோனா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ் வந்து என்ன கேட்டால் வைக்கக்கூடாது. இவ்வளோ ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் வைக்கிறது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஓகே, ஜப்பானோட இன்டர்நெட் ஸ்பீடு 2019 178 TB வேகம் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டது. 2019 யூகேவும் ஜப்பானும் இந்த ஒரு சாதனையை பண்ணாங்க. 178 TB அப்படின்னா கிட்டத்தட்ட 178,000 GB ஸ்பீடை வந்து ஒரு செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து 2019 யூகேவும் ஜப்பானும் சக்ஸஸ் பண்ணாங்க. பட் இப்போ ஜப்பான் வந்து அதையும் முறியடிச்சு 319 TB ஒரு செகண்டில் 319 TB டெராபைட் வேகத்தை வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பீடை வந்து ஜப்பான் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இது மக்கள்கிட்ட வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பட் இதை வந்து கவர்மெண்ட் டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காண்டி இதை வந்து வச்சுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜப்பானுடைய இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். உலக நாடுகள்லாம் இப்போ வியப்படைஞ்சு பார்க்குறாங்க ஜப்பானுடைய இந்த ஒரு தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா. 319 TB அப்படிங்கும்போது 319,000 GB இதை டேட்டாவை வந்து ஒரு செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜப்பான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி தளபதி விஜய் வச்சு இந்த இப்போ கோர்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்குறாங்க, கேஸை போட்டு ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றின அந்த ஒரு கோஸ்ட்டில் வந்து வந்ததாக சொன்னாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்ததாக சொன்னாங்க. ஸோ திருப்பியும் பீஸ்ட்லேயும் வந்து சர்க்காருக்கு அப்புறம் தளபதி விஜயோடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணுறதாக இருக்கட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சான்ஸ் இருக்குது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டில் வந்ததுக்காண்டி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கில் வந்ததுக்காண்டி ஒரு சீன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ். பாய்.